ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைவ் சேனல். நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வேலை பார்த்தீங்கன்னா 8th, 10th, 12th ஸ்டாண்டர்ட் அதுக்கு மேலே டிகிரி ஹோல்டர்ஸ் யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா TNAHD டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இனிமே நிறைய டிஸ்ட்ரிக்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்துட்டு இந்த ஜாப் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தூத்துக்குடி, திருவள்ளூர், ராணிப்பேட், வெள்ளூர், செங்கல்பேட், பெரம்பலூர், காஞ்சிபுரம் இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இது வரைக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், தூத்துக்குடி, திருவள்ளூர், ராணிப்பேட், வேலூர், செங்கல்பேட், பெரம்பலூர், காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. என்னெல்லாம் போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப் அட்டெண்டர் போஸ்ட் போட்டிருக்காங்க, தென் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட், டிரைவர் போஸ்ட். இந்த மூணு போஸ்ட்டும் வந்துட்டு இந்த நான் சொன்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத வந்து அப்ளிகேஷனை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மிச்சது எல்லாமே வந்து அதே ஃபார்மேட்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் அட்டெண்டர் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 10th பாஸ் இருக்கணும், உங்ககிட்ட 10th மார்க் ஷீட் கண்டிப்பா இருக்கணும், இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சாலரி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 16,000 ல இருந்து 50,400 வரைக்கும் இருக்கும். இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு வந்துட்டு நீங்க 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆறதா மட்டும் போதும், தென் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு சாலரி பாத்தீங்கன்னா 15,700 ல இருந்து 50,000 வரைக்கும் கொடுக்கறாங்க. தென் தேர்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட். டிரைவர் போஸ்ட்க்கு வந்து நீங்க 8th ஸ்டாண்டர்ட் பாஸா இருக்கணும், உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், தென் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்ககிட்ட 2 வருஷமாச்சும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மிச்ச போஸ்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. இதுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 20,000 ல இருந்து 62,000 வரைக்கும் உங்களோட சேலரி ரேஞ்ச் இருக்கு. ஓகே, இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்ப தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேகன்சிஸ் வந்திருக்குல்ல, இந்த இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நீங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இருந்தா மட்டுமே வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். அந்த ஏரியாக்குள்ள இருந்தா மட்டும் அப்ளை பண்ண முடியும். அதுக்காக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதே தூத்துக்குடியில தான் இருக்கீங்கன்னு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கறாங்க. அதாவது உங்களோட ஆதார் அட்டை, இல்ல டிரைவர் லைசன்ஸ், இல்ல ரேஷன் கார்டு, இதுல ஏதாச்சும் ஒன்று வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்காக தான். உங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போது இதையும் நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷனுக்கு பின்னாடி வந்து அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி அமிச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி எஸ்சி எஸ்டி விடோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக. தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ், 18 வயசு. அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 35 வயசு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 30 வயசு கொடுத்துருக்காங்க. தென் இப்போ நீங்கள் 12th மேலே படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க 12th இல்ல வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்க 10th 8th படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஏஜ் லிமிட் தான் இது, 18 to 30 இயர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி. பிசியா இருந்தா 32 வயசு, எஸ்சி எஸ்டியா இருந்தா 35 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க 12th மேல படிச்சிருக்கீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது உங்களுக்கு. ஓகே, இந்த வந்து நீங்க அப்ளிகேஷன் அனுப்பும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ருபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அனுப்புங்க. தென் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து www.thoothukudi.nic.in இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க வந்து டைரக்டா வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த ஆஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு பக்கமா இருந்துச்சுன்னா அங்கேயே டைரக்டா போயிட்டும் நீங்க அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். வாங்கி ஃப்ரீயா வாங்கிக்கலாம், உங்களுக்கு காசுலாம் கேட்க மாட்டாங்க, ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். இன்னைக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 10/2/2020, அதாவது February 10th தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண. அன்னைக்கு ஈவினிங் 5:30 நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன்ல, அங்கேயே வந்துட்டு நீங்க ஸ்டாம்ப்டு என்வலப் எடுத்து
அனுப்பணும். கண்டிப்பா வந்து 5 ரூபீஸ் ஸ்டாம்ப் போட்ட மறந்துடாதீங்க. அப்ளிகேஷன் எல்லாம் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணுங்க. நீங்க இப்ப வந்து நீங்க 12th படிச்சிருக்கீங்கன்னா நீங்க லேப் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கும் அப்ளை பண்ணலாம், ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்க ரெண்டு போஸ்ட் அப்ளை பண்றீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அமிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பிசிக்கலி சேலஞ்ச் இருப்பாங்கல்ல, ஹேண்டிகேப் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ 30 வயசு ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எஸ்சி எஸ்டி பிசி கேட்டகரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு தானே ஏஜ் லிமிட், அவங்க எல்லாம் வந்து 45 வயசு வரைக்கும் இருக்கு ஏஜ் லிமிட். ஸோ அதே மாதிரி யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க வந்து சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு வைப்பாங்க, எக்ஸாம் ஏதாச்சும் இருக்கும்னா எக்ஸாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ டேட் சொல்லுவாங்க, அப்போ வந்து நீங்கள் போய் ஜஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து ஃபுல்லாக தமிழில் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். உங்களோட பேர், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபாதர்ஸ் நேம் அதெல்லாம் பற்றி தான் கேட்டிருக்காங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து பூர்த்தி செய்து நீங்க வந்து அனுப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நான் இப்ப சொன்னது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், இன்னும் வந்து திருவள்ளூர், ராணிப்பேட், வேலூர், செங்கல்பேட், பெரம்பலூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வேகன்சிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பை பை.